டு மேக் மணி ஆன்லைன் அப்படின்னு சர்ச் பண்ணுறவங்க நிறைய பேர். ஒன் ஆஃப் த வே டு மேக் மணி ஆன்லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அஃப்லியேட் மார்க்கெட்டிங். ஒரு பொருளை விற்று கொடுத்து அதுக்கு கமிஷன் வாங்கிக்கிறது. அந்த பொருள் நம்மளுடைய பொருளாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே, அஃப்லியேட் நெட்வொர்க்ஸை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு ஒரு சினாரியோ நான் க்ரியேட் பண்ணுறேங்க. இதில் நான் தான் அஃப்லியேட் நெட்வொர்க் அப்படின்னு வச்சுக்கோங்க. என்கிட்ட ஒரு வெப்சைட் இருக்குது. இப்போ என்கிட்ட அட்வர்டைசர் வந்து, ஏன்பா இந்த பொருளை நீ விற்று கொடு, நீ ஒரு கமிஷன் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பக்கம் பப்ளிஷர் வராரு, உங்ககிட்ட இருக்கிற பொருளை நான் விற்று தரேன், எனக்கு ஒரு கமிஷன் கொடுங்கன்னு சொல்கிறாரு. நான் என்ன பண்ணுறேன்னா அட்வர்டைசர்கிட்டருந்து ஒரு பெரிய கமிஷனை எடுத்துக்கிட்டு பப்ளிஷருக்கு அதிலேருந்து ஒரு தொகையை கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ நானும் வளர்கிறேன், அட்வர்டைசரும் அவருடைய ப்ராடக்ட்டை வித்துட்டாரு, பப்ளிஷருக்கும் ஒரு வருமானம் வருது. இந்த ஒரு எல்லாரும் மியூச்சுவலாக பெனிஃபிட் அடைகிற இந்த ஒரு சிஸ்டம் தான் அஃப்லியேட் நெட்வொர்க்கிங் சிஸ்டம். நான் தான் அஃப்லியேட் நெட்வொர்க். என்ன மாதிரி நிறைய பேர் சைட்ஸ் வச்சுருக்காங்க. கமிஷன் ஜங்ஷன் CJ.com, clickbank.com, AWIN அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைட் இருக்குது, shareasale.com, impact.com, இந்த மாதிரி நிறைய சைட்ஸ் இருக்கும். அமேசான், ஈபே மாதிரி சைட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய சைட்ஸ், அவங்களுடைய வெப்சைட்டில் அஃப்லியேட்டுன்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. மோஸ்ட்லி பாட்டம் ஆஃப் த பேஜில் நீங்கள் பார்க்கலாம். அதை கிளிக் பண்ணி அதில் நீங்கள் சைன் அப் பண்ணி மெம்பர் ஆகி அவங்களுடைய பொருளை விற்று கொடுத்து நீங்கள் கமிஷன்ஸ் எடுத்துக்கலாங்க. நான் கமிஷன் ஜங்ஷனை ட்ரை பண்ணேன், CJ.com-க்குள்ளே போனேன், என்னுடைய டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்தேன். ரொம்ப அந்த ஃபார்ம் ஃபில்லிங்லாம் ரொம்ப சீரியஸாகவே இருந்தது. ஏனோ தானோலாம் இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியாது. யூ ஹாவ் டு ஃபீட் இன் த ப்ராப்பர் இன்ஃபர்மேஷன். எல்லா இன்ஃபர்மேஷனையும் கொடுத்துட்டு உள்ளே போய் பார்த்தேங்க. அதில் டேஷ்போர்ட்ஸ்லாம் ரொம்ப கிளியராக இருந்தது. நிறைய அட்வர்டைசர்ஸ் இருக்காங்க, ஏகப்பட்ட அட்வர்டைசர்ஸ். உங்களுக்கு எல்லா கேட்டகரிஸ்லையும் அட்வர்டைசர்ஸ் இருக்காங்க. அதில் உங்களுக்கு என்ன ப்ராடக்ட்ஸ் உங்களால் விற்று கொடுக்க முடியும், உங்களுடைய பிடிச்ச இன்ட்ரெஸ்ட் உள்ள ப்ராடக்ட்ஸை நீங்கள் சூஸ் பண்ணி அவங்கக்கிட்டேருந்து அந்த ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணி நீங்கள் அதை விற்று கொடுத்து கமிஷன் எடுத்துக்கலாம். கமிஷன் ஜங்ஷன், கிளிக் பேங்க்லாம் வந்து ரொம்ப காலமாக இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற அஃப்லியேட் நெட்வொர்க்ஸ். மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா இந்த அஃப்லியேட் நெட்வொர்க் எப்படி வேலை செய்யுது அப்படின்னா, இந்த பப்ளிஷர் விற்று கொடுத்தா தான் அவங்களுக்கு கமிஷன் வரும். அதாவது கிளிக்குக்கோ வியூக்கோ கமிஷன் வராது. காஸ்ட் பர் லீட், காஸ்ட் பர் அக்விசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் வந்து அவங்களுக்கு ஏர்னிங்ஸ் வருமே தவிர ஜஸ்ட் ஃபார் கிளிக்ஸ் அண்ட் வியூஸ்க்கு வராதுங்க. வெரி ரேர் அட்வர்டைசர்ஸ் கிவிங் தட் ஆப்ஷன். ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் அபவுட் அஃப்லியேட் நெட்வொர்க்ஸ். If you are good at selling products online, then think about affiliate networks and affiliate marketing. Thank you. This is Sasikumar Talks.